ஐயோ அம்மா ஐயோ எவ்வளவு ரத்தம் ஊத்துற என்னங்க ஆச்சு அவருக்கு ஏப்பா அவர் அதெல்லாம் தூக்கிட்டு போறீங்க ஆணி அடிச்சு விரல் துண்டா போச்சு கடவுளே ஆள்ற வீட்டுல ஆணி அடி கூடாதுன்னு யாரும் கேக்குறாங்களா சீக்கிரம் தான் கிளம்பேன்டா எப்பத்தான் லேட் பண்ணிகிட்டே இருக்கிற நான் கிளம்பிட்டா நீ கிளம்புடா மொதல் பேர் விட மேக்ஸ் போன வர நம்ம திட்டம் ரெடி ஆகிட்டேன் கிளம்பு கிளம்பு அதுக்குள்ளே ரெடி ஆகியா ஆடா சீக்கிரம் போகலாம் யாரானுங்க டெய்லி காலேஜ் போயிட்டு இருப்பானுங்க வாடா வந்து படுங்கடா 7-8 அரியர் வச்சுருந்தா போகாமல் என்ன பண்ணுறது நீ வரலையா எனக்கு ஒரு ஸ்குவாட் மீட்டிங் இருக்குது நான் அதை பார்க்குறேன் நீங்கள் என்ன கிளம்புங்கடா சொல்லுங்கப்பா என்ன பண்ணுற இப்போ கிளாஸில் தான்ப்பா இருக்கேன் ஃபஸ்ட்டு பீரியடு போயிட்டுருக்கு நடத்திட்டுருக்காங்கப்பா கவனிச்சிட்ருக்கேன் சரி சரி என்னங்கப்பா திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க ஒன்றும் இல்லை ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும் சொல்லுங்கப்பா நானும் அம்மாவும் வெளியே போகிறோம் ஈவினிங் சரிங்கப்பா சீக்கிரம் வந்துடுறேன் உனக்கும் பாப்பாவுக்கும் ஜாதகம் பார்க்க போகிறோம் வரதுக்கு வந்துடுறாங்கப்பா சும்மா சீக்கிரம் வீட்டுக்கு வா பாப்பா தனியாக இருக்கும் சரிங்கப்பா வரேங்கப்பா இங்கே வைங்க இறங்குங்கடா பா சொல்லுங்கப்பா வீட்டுக்கு வராமல் இருக்க பா ஸ்பெஷல் கிளாஸ்ப்பா சாயங்காலம் கொஞ்சம் நேரம் வச்சுருக்காங்க முடிச்சுட்டு வரேன் சரி நீ மாதிரி வீட்டுக்கு வா அங்கே தான் ஒன்று வருஷம் சீக்கிரமா பா என்னப்பா டைம் ஆச்சு வரங்கப்பா பொறுமையா என்னங்கப்பா டீ உனக்கு ஜாதகம் பார்த்தேன்டா நேரம் சரியில்லைன்றாங்களா சீக்கிரம் வர வீட்டுக்கு தம்பி சொல்கிறது கேளுப்பா இன்னுமாப்பா ஜாதகத்தில் நம்பிட்டு இருக்கீங்க இந்த வருஷத்துலேயே வந்துட்டு டேய் நான் சொல்கிறது கேப்பே கேட்க முடியும் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வா நீ சரிங்கப்பா இன்றைக்கி மட்டும் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுறேன் நாளையிலேருந்து கரெக்டாக இருக்கேன் டேய் நான் சொல்கிறது கேட்கவே கேட்க முடியாது இதுக்கெல்லாம் பயப்படாதீங்கப்பா ஜாதகத்தை நினச்சிக்கிட்டு வந்துடுறேங்கப்பா வைங்கப்பா டேய் சொல்கிறது கேள்வி டேய் வீட்டுக்கு பா வைக்கிறாங்கப்பா அப்புறம் பேசுகிறேங்கப்பா வைங்கப்பா டேய் 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 சொல்கிறது கேள்வி வைக்கிறாங்கப்பா வழக்கம் போல் கேமா சட்டை செம்மையாக இருக்கு ஆனால் புதுசா ஆமாம் எங்கள் அண்ணா வாங்கி கொடுத்தது நாளைக்கு காலேஜுக்கு சட்டை ரெடி அப்படின்னா எனக்கும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் துவைச்சு வச்சு எடுத்து கொடுக்கணும் துவைக்கவும் மாட்டேன்ற நானே தான் துவைக்க வேண்டியதாக இருக்கு போட்டு மட்டும் போகிறீங்கள ரொம்ப வர பேசாதரா அப்படி தாண்டா பேசுவேன் உன்னால் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா நீ டே ஸ்காலர் தானே ஓவரா பேசாதரா பல்ல அடிச்சிருவேன் இன்னும் வேலை கை வைக்கிற ஒழுங்காக வெளியப்படா தேவையில்லாமல் எங்கள் ரூமுக்குலாம் வர வேலை வச்சுக்காத ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க Thank you.
எங்கடா கிளம்பிட்டா? சும்மா வெளியே தான்டா. அவங்க போயிட்டான், செருப்பு வெளியே இருக்கு, ஆளை வேற காணும், அவன் அண்ணன் வேற வரணுங்க, போய் கூப்பிடணும். சாமி வேற கீழே வேற விழுந்துச்சா? என்னோட அபி டே சொல்ற அம்சம் மட்டும் கேள்றான், வச்சண்டா தெரியாம போயிடுச்சுட்டான்டா. வேணும் இப்படி ஆகுமா? டே சொல்றது கேள்றா, தெரியாம நடந்துச்சுரா? தெரியாது எப்படி ஆகும், கண் கடிட்டு போவான். இரு நான் போய் வெளியே கூட்டுறேன். அவனும் இதே மாதிரி தான்டா செத்தான் தினேஷ். கடவுளே, இந்த ரூம் மட்டும் முதல்ல வெளியே போனோம், இங்கே இருக்கவே பயமாக இருக்கு. அப்பா அப்பயே கூப்பிட்டாங்க, அப்பயே போயிருக்கலாம். இப்ப மூணு கொலை எப்படியும் பிடிச்சி ஜெயில தான் போடுவாங்க. நாளைக்கு எல்லா மீடியாலையும் என் பேர். இதுக்கு மேலே நான் உயிரோடு இருக்கக்கூடாது. என்னடா பேர் இந்த மாதிரி உட்காந்துருக்க? உனக்கு என்ன ஜாலி தான் சட்டை பத்தியா? புதுசு எங்க அண்ணா எடுத்து கொடுத்தாங்களே. என்னடா சிலையாட்ட உட்காந்துருக்க? பப்ஜி விளாடலாம் வாடா. என்ன மௌனம் இருக்குமா? சொன்னதும் பேச முடியாது. சொல்லுங்கப்பா. வா கிளாஸ்ல தான் பார்க்கேன். வா ரெண்டே நேரத்தில் வீட்டில் இருக்கோம்ப்பா, உடனே கிளம்பிட்டேன்ப்பா. என்னடா கிளம்பிட்ட, வீட்டுக்கு போறியா? டேய் அண்ணன் ஊர்ல இருந்து வராங்க, கூட்டிட்டு வரலாம், வரியா? ஆளை விட்றா சாமி, உனக்கு ஒரு கும்பிடும் ரூமுக்கு ஒரு கும்பிடு.